வணக்கம் நேர்களே புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு நேற்றைய தினம் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆண்டு ஆண்டுதோறும் நாம் வேர்ல்டு மெனோபாஸ் டேயாக அனுசரிக்கப்படுகிறது அதை ஒட்டிய தான் இன்று நடைபெறுகிறது அதாவது இந்த மெனோபாஸ் என்பது மத்திய வயது பெண்களுக்கு குறிப்பாக நாற்பது முதல் நாற்பத்தைந்து வயது பெண்களுக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதாவது இந்த மெனோபாஸ் நிலையை அடைவதற்கு முன்பும் சரி அதற்கு பிறகும் சரி சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது இது எதனால் ஏற்படுகிறது இதற்கான தீர்வுகள் என்ன இந்த மெனோபாஸ் என்பதை பற்றிய விழிப்புணர்வு நம்மிடையே எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தான் என்று நாம் விவாதிக்க இருக்கிறோம் அதை பற்றி விளக்குவதற்காக நமது அரங்கிற்கு வந்திருக்கும் பேராசிரியை சவிதா மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியை திருமதி ஹெப்சிபா கிருபாமணி அவர்களை வரவேற்போம் வணக்கம் மேம் நீங்கள் வந்து இந்திய மெனோபாஸ் சொசைட்டிலையும் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கீங்க ஸோ தொடர்ந்து இதை பற்றி பார்த்துருப்பீங்க இந்த மெனோபாஸ் தினம் அப்படின்றது எதுக்காக கடைபிடிக்க கடைபிடிக்கப்படுது அதனுடைய நோக்கங்கள் என்ன சொல்லுங்கள் இந்த உலக ரீதியாக மெனோபாஸ் தினம் கொண்டாடப்படுகிறது இரநூத்தி ஒன்பதாவது ஆண்டு காலத்தில் இது தொடங்கப்பட்டது இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி இல்லை மெனப்பாஸ் வந்து எல்லோரும் வரவேற்கிறாங்க அதில் சில பாதிப்புகள் இருக்குது உடல் ரீதியாக சில பாதிப்புகள் இருக்கிறவரது விழிப்புணர்ச்சியை நிறைய பேருக்கு உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கந்தான் இந்த உலக மெனப்பாஸ் தினம் கொண்டாடப்படுகிறது அதை சொல்லுங்கள் மேம் அதாவது மெனப்பாஸ் பற்றின விழிப்புணர்வு எதனால் மக்களிடையே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கள் சொசைட்டி மூலமாக நீங்கள் ஆக்சுவலி வந்து இந்திய மக்களுக்கு மெனப்பாஸ் வந்து இந்த மற்ற உலக நாடுகளோட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சீக்கிரமாக வந்துடுது ஒரு 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 அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுது நாற்பத்தேழுலருந்து ஐம்பதுக்குள்ள நம்ம நம்ம நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து மெனப்பாசு வந்துடுது நம்ம நாட்டில் என்னன்றா வந்து இந்த மினப்பாசும் போது நிரந்தரமாக மாதவிடாய் விடாய் வரவேற்கிறோம் அது அந்த அந்த இது தான் இருக்குது அந்த நோக்கம் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஏன்னா மாதவிடாய் வராது கோயிலுக்கு போகலாம் பூஜை பண்ணலாம் பெரிய இடத்துக்கு போனா வாழ்த்துக்கள் சொல்லலாம் வந்து கருத்தரிக்கணும் அப்படிங்கிற பயமும் இருக்காது நம்ம மக்கள் கிட்ட இந்திய மக்கள் கிட்ட அதை வரவேற்கிறாங்க ஒரு சிலர்களுக்கு வந்து எதிர்மறையான நோக்கங்களும் இருக்கு வந்து நம்மளுடைய உடல் அழகு போயிருமோ நம்மளோட சதையெல்லாம் சுருங்கு போயிடுமோ நம்மளுடைய இது இமேஜ் பாதிக்குமோ அப்படிங்கறது கொஞ்சம் சிலர் பேருக்கு தான் இருக்கு ஸோ இதை பத்தி வந்து இது ஒரு இயற்கையான இதுதானே இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நம்ம நினச்சுக்கிறாங்க ஆனால் நம்ம பெண்களா பிறப்பதற்கு மாதவம் சொல்லுவாங்க மாதரா பிறப்பதற்கு மாதவம் மாதவம் செய்ய வேண்டும்ன்றாங்க ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து புஷ்பவதி ஆகும்போது சில உடல் ரீதியாக சில சேஞ்சஸ் வரும் அதே மாதிரி முதுமையிலையும் உடல் ரீதியா மன ரீதியாக அவங்களுக்கு சில மாற்றங்கள் வரும் அதை நம்ம இயற்கைன்னு நினச்சிக்கிறோம் அதுக்கு தீர்வு இல்லைன்னு நினச்சிக்கிறோம் அதனால் நம்மளுடைய இந்திய மக்கள்கள் சைலண்ட்டாக அமைதியாக அந்த காலகட்டத்தில் குழந்தைங்க பெருசாக இருப்பாங்க பெண்கள் டாக்டர்ஸ்லாம் பெருசாக இருப்பாங்க கிட்ட அதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மகன்கிட்டையும் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு பகிர்ந்திக்கிறதுக்கு வெக்கம்பப்படுவாங்க அதனால் அவங்க சைலண்டாக அந்த இதை வந்து ஏற்றுக்கிறாங்க அது வியாதி இல்லை இதெல்லாம் தான் இயற்கை தான் அப்படின்னு பட் அதுக்கெல்லாம் தீர்வுகள் இருக்குது ஸோ எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாற்பது வயசில் சக்தியோடு இருக்கணும் அறுபது வயசில் உறுதியாக இருக்கணும் எண்பது வயசில் யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய முதியோர்களோட எண்ணிக்கை மில்லியன் டைம்ஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபிஃப்டியில் இஸ் கோயிங் டு பி டூ பாயிண்ட் ஒன் மில்லியன்ஸ் ஸோ வருங்காலத்தில் நீங்கள் வந்து வெறும் எல்லாமே வந்து வயதினர்கள் தான் இருப்பாங்க அதனால தான் இந்த வருஷம் டபிள்யூஹெச்ஓ அவங்களுடைய தீம் என்னன்னா தான் அதுவும் இல்லாம பெண்களுடைய சராசரிய ஆட்க ஆண்டு காலம் வந்து இப்போ ஜாஸ்தி ஆயிருச்சு ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் எழுபது வயசு தான் அவங்க இருப்பாங்கன்னு நிர்ணயிச்சிட்டு இன்றைய காலகட்டத்தில் அவங்க எழுபத்தி ஏழு வயசு வரையிலும் இருப்பாங்க அப்படின் போது இது நாப்பத்தஞ்சு ஐம்பதுக்குள்ள இவங்க வந்து நிரந்தரமா மாதவிடாய் நின்று போயிருது முப்பது வருஷ காலம் அவங்க வந்து காலகட்டத்தில் மெனோபாஸ் ஏஜ்ல தான் அவங்க இருப்பாங்க அதோடைய தாக்கங்கள் தான் செய்யும் அதுக்கு தீர்வுகள் என்ன தான் நம்ம இப்ப பேசுவோம் கண்டிப்பா நம்மளோட இப்போ மீனாங்கிறவங்க இணைஞ்சிருக்காங்க அவங்க பேசலாம் வணக்கம் மீனா சொல்லுங்க உங்க கேள்வியை கேளுங்க வணக்கம் நீங்க நினைப்பில் தான் இருக்கீங்க கேளுங்க

அவங்களுடைய ஆ வேற என்ன பிரச்சனை அவங்களுக்கு அதிக வேர்வையா அடி அடிவயிரும் மேல் வயிரும் வலிக்குது அப்படின்னு மேல் வயிரும் அடி வயிறும் வலிக்குது அப்படின்னும் போது இது மெனப்பாஸ்னாலும் மட்டும் அதுல வராதுங்க அவங்களுக்கு அதிகமாக சாப்பிடும்போது ஏதாவது சா சாப்பிடும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா பார்க்கணும் அடிவயிறு மாதவிடாயெல்லாம் சரியாக வந்துச்சு அடிவயிறு மட்டும்தான் வலிக்குது அப்படின்னா இதுக்கும் ஒரு மருத்துவரை போய் பார்த்துருங்க மெனப்பாசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை சரிங்களா நன்றி மீனா அவங்க இணைப்பில் வந்து உங்கள் கேள்வி கேட்டதுக்கு மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து அதாவது இந்த நாற்பது வயதில் வந்து அவங்க ஒரு போஷாக்கோட இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இப்போது நம்ம நம்ம கூட போஷன் அபியான் சொல்லிட்டு இந்த வளர் இளம் பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அளிக்கணுன்றதுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த வகையிலேயே வந்து வயதிலேயே வந்து அவர்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமாக அவங்களுடைய போஷாக்க அதிகப்படுத்தணுன்ற ஒரு தேவை இருக்கா இந்தியாவில் வந்து அது மாதிரியான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஆக்சுவலி பெண்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான அச்சாணி ம் பெண்களை சார்ந்து தான் குடும்பம் இருக்குது குடும்பத்தை தான் சமுதாயம் இருக்கு சமுதாயத்தை சார்ந்த உலகளவில் பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க அந்த பெண்களை வயதான காலத்தில் எவ்வளோ போஷாக்காக பார்த்துக்கணும் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இளம் பருவத்திலேயே நல்ல போஷாக்காக இருக்கணும் நம்ம நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்குன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா பையனுக்கு தான் ஊட்டச்சத்தம் கொடுப்பாங்களே தவிர பெண்களுக்கு கொஞ்சம் குறைச்சலாக தான் கொடுப்பாங்க ஆனால் அது ரொம்ப தவறான கருத்து அது பெண்களுக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு உள்ள தான் எல்லாம் அந்த உங்களுடைய எலும்பில் உள்ள தாது பொருட்கள் ஃபுல்லாக எவ்வளோ ஜாஸ்தி அதில் இருக்க முடியுமோ அந்த சமயத்தில் தான் இருக்கணும் அதனால தான் கர்ப்பிணி மக்களுக்கு கால்சியம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பால் நிறையா குடிக்கணும்னு சொல்லுவாங்க குழந்தைங்க படுக்கும்போது பால் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது ஒரு டம்ளர் பாலில் இரநூத்தி ஐம்பது கிராம் மில்லிகிராம் கால்சியம் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த போனோட அடர்த்தி எப்போ மேக்சிமம் ஆகுதுன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு ஒரு வருஷ காலத்திலையும் குறையும் அதே இது மெனப்பாஸ் ஆன பெண்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சதவிகிதம் குறைய ஆரம்பிச்சிடும் அதோட அடர்த்தி அடர்த்தி குறையும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக கார்பெட் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் சின்னதாக அழுத்தி ஒரு இடத்துல மிதிச்சுட்டா கூட ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து சைலண்ட் கில்லர் அமைதியாக அது ஒரு மனுஷனை கொண்டுடும் அந்த பெண்களுக்கு வந்து அறுபது வயசுக்கு மேல இருபத்தஞ்சி பகுதி அவங்களுக்கு முதுகெலும்பு முறிவு வரலாம் மணிக்கட்டு பக்கத்தில் முறிவு வரலாம் அப்புறம் வந்து இடுப்பு எலும்பு ஓகே ரொம்ப பாதிக்கப்படும் இடுப்பு எலும்புக்கு முறையும் போது அவங்கள வாழ்தாரம் ஃபுல்லாக மாறி போயிடுது அவங்க வந்து இப்போ நிறைய ஆப்ரேஷன் அதுக்கெல்லாம் இருக்குது ஆனால் அது சில சமயம் ஆப்ரேஷன் பண்ணாமல் பு இந்த கட்டெல்லாம் போட்டு போது அவங்க நடமாட முடிய மாட்டேங்குது மு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி காலக்கட்டத்தில் இந்த எலும்புகள் விழா எலும்பு ஃப்ராக்சர் ஆகும் அப்போ அவங்களால மூச்சு விட முடியாது அதுக்கப்புறம் வந்து இந்த எலும்பு இடுப்பு எலும்பு முறியும் போது அவங்களோட இது யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நிறைய பேர் ஒரு ஒரு வருஷத்துலேயே இறக்கிற தன்மை ஏன்னா அவங்க பெட்டிலே இருப்பாங்க படுக்கையிலே இருப்பாங்க புண்ணு வர்றதுக்காக ஸோ அதை மாற்றி ஒன்றொன்றாக வரும்போது அவங்களுடைய இறப்பு கண்டிப்பாக வந்துடுது ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக நம்மளோட ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசலாம்

இது ஒண்ணு பிரச்சனையே இல்லைங்க இருபத்தொரு நாள்ல இருந்து இருபத்தி நாள் இடைவெளியில வந்து நார்மல் தாங்க அது தப்பு கிடையாது ரெண்டு நாள் முன்ன பின்னா இருக்கிறது ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கிறதுனால அது வந்து ஒன்றும் அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே அதாவது நன்றி உங்கள் இணைப்பில் வந்து கேள்வி கேட்டதுக்கு நான் நினைக்கிறேன் அவங்க அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மூலமா அவங்களுக்கு ஏதாவது இருக்குமான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசில் நின்றுச்சு ஸோ நாற்பத்தஞ்சில் அதுக்கான சிம்டம்ஸ் அவங்களுக்கு தெரியற மாதிரியாக இருக்குமோ அதுக்காக அவங்க கேட்குறாங்க இவ்வளோ நமக்கு இவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து முன்னாடியே மெனப்பாஸ் வந்ததுனால இவங்களுக்கு முன்னாடியே வர ஹிஸ்ட்ரி ஃபேக்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இன ரீதியாக முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்களுக்கு வரலை அதனால வந்துட்டு இவங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் ஓகே இவங்களுக்கு இதே இது ஒரு இவங்களுக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு முன்னாடி மெனப்பாஸ் வந்துச்சுன்னா அது பேர் பிரிமேச்சுர் ஒவ்வேரியன்ட் இன்சபிஷியன்சின்னு அர்த்தம் அது பேர் அது வந்து ஒரு ஒன் பர்சன்ட் ஆளுங்களுக்கு இந்த வருஷம் எங்களோட தீமே உலக மெனப்பாஸ் தினத்தோட தீமே பிரிமேச்சுர் ஒவ்வேரியன்ட் இன்சஃபிஷியன்சி ஸோ அது வந்து ஒரு பர்சண்ட்டுக்கு இருக்குது மக்களுக்கு ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்க சின்ன வயசுலேயே இதோட பாதிப்பெல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் மெனப்பாஸில் என்னென்ன வருமோ எலும்பு முறிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் உடல் உறுப்பு அதில் வந்து இனப்பெருக்க அதில் அவங்களுக்கு வந்து குழந்த தங்கிறதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிறப்புறுப்பில் வந்து ஈரப்பசத ஈரப்பசம் இருக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இருதயத்தில் உள்ள குழாய்களில் இது படிவிறதுக்கு கொ கொழுப்பு கொழுப்பு படிவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்துடுறதுனால மெனபாஸில் என்னென்ன பிரச்சனை வருதோ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்துடும் ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸ்ட்ரஜன்றது வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும் இது ஏன் வருது மெனபாஸ்ல ஏன் உடல் மாற்றங்கள் வருது அப்படின்னா அது ஒரு இயற்கையான ஒரு பாதுகாப்புக்காக கடவுள் கொடுத்திருக்காரு ஆக்சுவலி வந்து பெண்மைக்குரிய அதனுடைய உடலோட கட்டமைப்புக்காக ஈஸ்ட்ரஜன் இருக்கு நம்ம தான் என்ன இது வந்து அந்த இடுப்பு வந்து ரொம்ப இடை அழகு அப்படிம்பாங்க ரொம்ப நேராக இருக்கும் குடி இடை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அது ரொம்ப முக்கியமான கருத்து அது வந்து என்ன சில பேர் சொல்லுவாங்க குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிறதுக்காக அது அவர் கடவுள் அப்படி அழகாக வச்சிருக்காரு அப்படின்றாங்க அது என்னன்னா அந்த காலத்தில் இந்த சின்ன வயசுலேயே ஈஸ்ட்ரஜன் நல்லா இருக்கும்போது அது வந்து அவங்களோட பாடி அப்படி அழகாக இருக்குது ஸோ இது காலகட்டத்தில் இந்த ஈஸ்ட்ரஜினோடைய ஹார்மோனோட லெவல்லாமே மாறும் அதோடய தன்மைகள் ஈஸ்ட்ரடயாலாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆகும் ஈஸ்ட்ரோன் ஒன்றாயிரும் தனிமையாக இருக்கும்போது மெனப்பாஸில் தனிமையாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோன் ஆகிடும் அதோட தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிடும் அதோடைய வீரிய தன்மை குறைஞ்சிருது ஸோ அதனால தான் பாதிப்பாருது ஏன் அப்படி கடவுள் இப்படி வச்சுருக்காரு அப்படின்னா அது ஆப்டிமம் லெவலில் இருக்கணும் சின்ன வயசில் ரீப்ரொடக்ஷனுக்காக அவர் நிறைய வச்சிருக்காரு அதே இது ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா அமிர்தமும் விஷமாகுது இல்லையா அதே மாதிரி தான் ஜாஸ்தியா இருக்குது வயசு காலத்தில் ஜாஸ்தியா இருந்தா புத்து நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்பக புத்து நோய் வாய்ப்பு இருக்கு கர்ப்பப்பையில கட்டிகள் வரதுக்கு வாய்ப்பு அதனால அதனாலதான் அது வந்து நல்லா குறைச்சிடுறாரு அப்படி குறையும் போது இந்த ஹார்மோனை சார்ந்த சிலதெல்லாம் இருக்கு இப்போ வந்து ஃபேட் வந்து அவங்களுக்கு வந்து மாதவிடாய் விடாய் நிற்கும் போது ஒரு ஒரு வருஷமும் பாயிண்ட் செவன் கேஜி வெயிட் கூட்டே இருக்கும் இட கூடுது அந்த சமயத்தில் வயசு ஆக ஆக இவங்களுடைய வந்து நடமாட்டம்லாம் குறைய ஆரம்பிக்கிறது உணவு தன்மையாக அவங்க மாற்றிக்க மாட்டேன்றாங்க ஆனால் இதுவும் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் குறைய ஆரம்பிக்கிறது நடமாட்டம் கிடையாது இருக்கும்போது எல்லா ஃபேட்டும் இடுப்புல இருந்து எல்லாம் வந்து வயத்துக்கு போயிடுறது ஃபேட்டெல்லாம் போய் அங்கே வயத்தில் போயிட்டு உள்ளே இருக்கிற ஆர்கன் விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம் அதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இதனால தான் டயபிட்டிஸ் வருது அவங்க ரத்த குழாயில் அடைப்பு வருது ஸோ மெட்டபாலிக் சின்ட்ரோம்னு சொல்லுவோம் இந்த வயத்தை சுற்றி இருக்கிற இது நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இந்த ஆண்களுக்கு வந்து தொப்பை வந்து மேலேருந்தே வருது அந்த மாதிரி இந்த மெனப்பாஸ் ஆன பிறகு இவங்களுக்கு வந்து அந்த கொடி இடை அப்படி கொண்டு ஒரு பேரல் மாதிரி ஆயிடுறாங்க அது என்னென்னா அந்த சப்குட்டேனியஸில் இருக்கிற கொழுப்பு வயத்துக்குள்ளே இருக்கிற விசரல் ஃபேட்டு எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருதியக் கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த இதை மெனப்பாஸோட விழிப்புணர்ச்சி எடையை குறைக்கணும் ஃபஸ்ட்டு எடையை குறைக்கணும் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அந்த நாற்பது வயசில் கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணதுனாலையும் காப்பர்ட்டி போட்டுக்கிறதுனாலையும் எடைக்கூடியது அப்படின்னு நினைக்கிறாங்க அது இயற்கையாக வர்றது அதை நம்ம வந்து தடுக்கணும் ஓகே கண்டிப்பாங்க ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் 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 மேம் ஆ ஆ கண்டிப்பா நீங்கள் சொல்லுங்க எங்கெங்க நடக்கிறீங்க உங்க பேர் நாங்கள் மும்பைல இருந்து பேசுகிறோம் என் பேர் உமா ஆ சொல்லுங்க உன் கேள்வி கேளுங்கம்மா மேடத்தில பேசுறேங்க ஆ நீங்க பேசுங்க உங்கள் கண்டிப்பா கேட்டுட்டு இருக்கேன்ம்மா வணக்கம் உமா வணக்கம் மேடம் ஆ வணக்கம் மேடம் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வில போதும் மேடம் சரிங்க ஹலோ ஆ கேக்குதுங்க வந்து ஆ வந்து முந்தி இருந்தது வந்து இருக்கு மேடம் எதனால கட்டி கட்டியா போகுதாங்க இல்ல இல்ல நார்மலா தான் போகுது அடிக்கடி வருதா அடிக்கடி வருது அடிக்கடி வருதா doctor டாக்டர் போய் பாத்தீங்களா கொஞ்சம் டாக்டரை போய் பார்த்துருங்க ஏன்னா இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து மெனப்பாசுன்னு நினச்சிட்டு சில சமயம் விட்டுருவோம் கர்ப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்த்து அவங்க உள்ளே பரிசோதனை பண்ணி பார்த்து உங்களுக்கு என்னென்னு விவரம் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அதனால் நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது நல்லது சரிங்களா இணைப்பில் வந்து உங்கள் கேள்வி கேட்டதுக்கு நன்றி மேம் இங்கே கொஷின்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து பார்க்கும்பொழுது இந்த மெனோபாஸ் வந்து அந்த 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 டைம் வந்த பிறகு வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் கூட அதற்கான அறிகுறிகளாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் தான் அனைவருக்கு இருக்கின்ற மாதிரி தெரியுது அதை பற்றி உங்களுக்கு பாருங்கள் இல்லை அந்த சந்தேகம் இருக்கும்போது இது வந்து இயற்கையானது நம்ம மெனப்பாஸ் வந்துடுச்சுன்னா இதெல்லாம் தீர்வு ஆயிரும்னு நினைக்க கூடாது அந்த சமயத்துல சில வந்து நோயை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் மாற்றங்கள் அவங்களுக்கு தெரியும் போது மெனப்பாசு வந்து நாற்பத்தி ஏழு வயசு ஐம்பது வயசுல வருதுன்னா அஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூணுலேருந்து இருந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அதோடைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் வந்து சில பேருக்கு வந்து இந்த தீட்டு வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து சாதாரணமாக கொஞ்சம் தள்ளி போயிட்டு அப்படி நிற்கலாம் ஆனால் எல்லாருக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மெனப்பாசோட தாக்கங்களே ஒரு ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருக்காது ஆனால் வரும் ஏழைக்கும் வரும் பணக்காரங்களுக்கும் வரும் அது ஒரு காமன் இது இப்போ வந்து சில இதெல்லாம் வந்து குண்டா இருந்தாதான் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா பணக்காரங்களுக்கு சில இல்லை இது எல்லாருக்கும் வரும் ஸோ சில சில இது அதை வந்து நம்ம ஃபர்கட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு மறதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கண்ணாடியை தலைமையில வச்சுட்டு தேடிட்டே இருப்பாங்க இல்ல சாவிய ஒரு இடத்துல வச்சுட்டு தேடிட்டே இருப்பாங்க அப்புறம் தூக்கமின்மை ரொம்ப தூக்கமின்மை இல்லாம இருக்கும் அதுக்கப்புறம் கழுத்தை சுத்தி வேர்வை வரும் திடீர்னு எல்லாரும் எல்லாருக்கும் வேர்வையெல்லாம் இருக்காது இவங்களுக்கு மட்டும் கொட்டும் அதுக்கப்புறம் மாரில் ஒரு ஹெவி கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து சில பேருக்கு ரொம்ப வந்து தீட்டு நின்று ஒரு வருஷத்துக்குள்ளேயும் வரலாம் அஞ்சு ஆறு வருஷம் வரையிலும் கூட அது இருக்கலாம் ஒரே நாளில் நாலஞ்சு தடவை அவங்களுக்கு வேற்றுக்கொட்டு அந்த சட்டையெல்லாம் நனைஞ்சி போய்டும் அது வந்து அவங்க அது வந்து சகஜம் அப்படின்னு இருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு இந்த ஆ இந்த துணி போடாமல் பருத்தி துணி போட்டுக்கணும் சூடான இதெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது இந்த கா இந்த மசாலா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது காஃபி அதெல்லாம் குறைக்கணும் டீ குறைக்கணும் அப்புறம் சில பேருக்கு வந்து சுடுதண்ணியில் குளிச்சு பழக்கம் நைட்டு படுக்கிறச்சிலாம் குளிச்சுட்டு படுப்பாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கினோம்னா நம்மளுக்கு இந்த இது மா ஹார்ட் சொல்லுவோம் கழுத்தை சுத்தி வேர்வையா இருக்கும் அப்படியே ஒரு உணர்வு வரும் சூடான உணர்வு அவங்களுக்கு வரும் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதுவும் வேலைக்கு போறவங்களுக்கு வந்து நைட்டுல எழுந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமென்மையா ஆயிடும் அவங்க போய் வேலை பார்க்கும்போது அவங்களோட வேலையோட தன்மை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மேம் நூறு இருக்காங்க சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க யார் எங்க நினைக்கிறீங்க

கிட்டத்தட்ட ஃபோர் வீக்ஸ் பீரியட் கண்டினியூஸா வந்துட்டே இருந்தது அப்புறம் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு போனோம் கர்ப்பப்பை வந்து வீங்கிருக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் மெத்ரேட் இந்த டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க மேடம் இது வந்து குணப்படுத்த முடியுமா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா ரொம்ப பயமா பயப்பட வேண்டாங்க பயப்பட மாதிரியான ஒரு வியாதி கிடையாதுங்க உங்களுக்கு தைராய்டு இருக்கு தைராய்டு எந்த லெவல்ல இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க டி சவுண்டு வால்யூம் கம்மி பண்ணி கேளுங்க மேடம் ப்ளீஸ் தைராய்டு வேற உங்களுக்கு க அநேக வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க தைராய்டு இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னு பாருங்கள் தைராய்டிலே இந்த வந்து உங்களுடைய மாதவிடாய் விடாய் தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் நாலு வாரமாக தீட்டு போகுதுன்னு சொல்கிறீங்க டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறதுனால கர்ப்பப்பை ஏதாவது பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை கவனித்து அந்த வைத்தியத்தை பண்ணுறது நல்லது ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது தைராய்டு வேறு பிரச்சனை இருக்குது அவங்க செக் பண்ணி உங்களுக்கு உடல் அவங்களோட கர்ப்பப்பை வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது மேடம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஏற்றுட்டு அதை பண்ணிக்கிறது நல்லது நன்றி லாவண்யா மேம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த இந்தியன் மெனோபாஸ் சொசைட்டி அப்படின்றதெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்றீங்க அதோட செயல்பாடுகள் என்ன எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறீங்க இப்போ கிராமப்புற பெண்களுக்கும் நகர்ப்புற பெண்களுக்கும் நிறைய இந்த இலிட்ரேட் அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக விழிப்புணர்வு கம்மியாக இருக்கும் கிராமப்புறங்களில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலி எங்களோட சங்கத்தோட நோக்கமே வந்து நிறையா சமூக நல திட்டங்கள் வச்சுருக்கோம் போயிட்டு இதில் வில்லேஜில் போய்ட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு காலேஜ் டீச்சருக்கு நிறைய பேருக்கு வந்து இது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாதிப்புகள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல நம்ம நாட்டில் வந்து வில்லேஜில் கிராமப்புறத்தில் தான் நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்க நான்லாம் வந்து ஒரு தொண்ணூற்றி வயசு ஒரு அம்மாவெல்லாம் பார்த்தேன் அவங்கெல்லாம் வந்து அவங்க ஆமாம் எனக்குலாம் இந்த பிரச்சனை இருக்குமா எனக்கு தான் சொல்ல தெரியல ஏன்னா வந்து தோல் தோல் முதல் கொண்டு பல்லுல இருக்கிற ஈறு முதல் கொண்டு அதை அஃபெக்ட் அஃபெக்ட் பண்ணும் எலும்பு எக்கச்சக்கமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த சிறுநீர் பிரச்சனைகள் நிறையா இருக்கு சிறுநீர் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு சுட்டா போறது இருக்கு அதுக்கப்புறம் அவங்களால அடக்க முடியாது பாத்ரூம் போகிறதுக்குள்ள கொஞ்சம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் அவங்க வெளியில் சொல்றதுக்கு பயந்துட்டு வீட்டை விட்டே போகாமல் இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன உடற்பயிற்சி அதோட பயிற்சி மூலமாக கூட அந்த கெகிள்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் காலகட்டத்திலே சீக்கிரமாக பண்ணும்போது அது வந்து அதுக்கு கூட அந்த இப்போ எல்லாமே தளர்ந்து போகிறது அந்த தசைகள்லாம் தளர்ந்து போகும்போது உங்களுக்கு வந்து சிறுநீரக பயிரில் இருக்கிற தசைகளும் தளர்ந்து போகுது ஸோ இதில் வந்து ரெண்டு மூணு டெலிவரி ஆகிருக்கலாம் எல்லாமே அந்த பகுதியில் இருக்கிற தசைகளும் தளர்ந்து போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த சிறுநீர் பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அத வந்து யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க ஒரு சின்ன கெகுள்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு சிறு ஆபரேஷனும் இருக்கு அரை மணி நேரத்துல பண்ணி முடிச்சிருவாங்க உங்களுக்கும் வந்து அந்த காண்டினென்ஸ் அவங்களுக்கு மெயின்டெயின் ஆகும் அவங்க வெளியில நிறைய போகலாம் வரலாம் அதே மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு வயசுல உடலுறவு கொ கொள்றதுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் ஏன்னா அந்த ஈரப்பசை எல்லாம் கொறைச்சலா இருக்கும் வறட்சி இருக்கும் அதுவும் வந்து அவங்க வந்து யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க டாக்டர் கிட்ட கூட சொல்ல மாட்டேன்றாங்க நாங்கள் கேட்டால் தான் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு அங்கே களிம்பு வந்து ஹார்மோன் களிம்பே இருக்கு டாக்டர் பார்த்துட்டு தேவையானதை கொடுப்பாங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த வருஷத்தோட தீம் வந்து பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த ப்ரீமெச்சூர் ஓவரியன் இன்சஃபிஷியன்சி அதை பற்றி சொல்லுங்க ப்ரீமெச்சூர் அதான் ப்ரீமெச்சூர் ஓவரியன் சம்பிச்சு ஒன் பர்சன்ட் எல்லாருக்கும் நாற்பது வயசுக்கு முன்னாடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பாதிப்பு எல்லாமே ஒன் தான் ஒன் அது வந்து சில சமயம் வந்து ச சில கண்டிஷனுக்காக வேண்டி கர்ப்பப்பையும் சினைப்பையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் அவங்க ஒரு கேன்சருக்காக வேண்டி ரேடியோ தெரப்பி கொடுப்பாங்க அப்பவும் அதோட இது தன்மையை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு இன ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மெனப்பாசுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை வருதோ அது அவங்களுக்கு ஏர்லியாக வந்துடும் ஸோ அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும் கலந்து ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் டேப்லெட்ஸ் கண்டிப்பாக நார்மல் ஏஜ் வரையிலும் இப்போ ஐம்பது வயசுல தான் மெனப்பாஸ் வரும் அப்படின்னா அந்த ஏஜ் வரையிலாம் அவங்க அந்த ஹார்மோன்ஸ் கண்டிப்பாக எடுத்தாகணும் ஓகே அவங்க வந்து கருத்தரைக்கணும் அப்படின்னா கருத்தடை ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட அவங்க கண்டிப்பாக போய் அதுக்கு உண்டான வைத்தியம் பண்ணணும் ஸோ இந்த மெனப்பாஸ் வந்து கூட எதனால் வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கணும்னா உடற்பயிற்சி தான் தீர்வா இல்லை வேற என்னென்ன தீர்வா இல்லை அதாவது நம்ம வந்து எங்களுடைய ஏம் என்ன நான் தான் நாற்பது வயசில் நல்ல சக்தியாக இருக்கணும் அறுபது வயசில் வந்து உறுதியாக இருக்கணும் எண்பது வயசில் யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா நாற்பது வயசுலேயே எல்லாம் வந்து நம்ம வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது மன அழுத்தம் மன அழுத்தம் நான் அவங்க நாற்பது வயசு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்ல காலேஜில் இருக்கணும் அயல் நாட்டுக்கு அனுப்பணும் அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வீட்லேயும் இருக்கும் சமுதாயத்தில் இருக்கும் இதோட உடல் இதுவும் இருக்கும் ஸோ பெண்களோட இயற்கையான குணம் என்னென்னா அவங்கள அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க அப்பாவை பார்த்துக்குவாங்க மாமனாரை பார்த்துக்குவாங்க குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க இவங்களுக்கு எவ்வளோ மண்டையடி இருந்தாலும் தைலத்தை சேர்த்துக்கிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு இருப்பாங்க அவங்கள அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க ஸோ அவங்கள பார்த்துக்கணும் நாற்பது வயசுலேயே அந்த உடன் பருமனெல்லாம் குறைக்கணும் உடற்பயிற்சி உணவு ரெண்டு தான் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா எங்கக்கிட்ட வரவே வேண்டாம் ஆனால் சில சமயம் அவங்க வந்து சில பரிசோதனைகளை செஞ்சுக்கணும் இந்த மாதிரி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் தன்னுடைய மார்பகத்தை அவங்க பரிசோதனை பண்ணிக்கணும் ஸோ தட் அவங்களுடைய மார்பகம் அவங்களுக்கு அழகாக தெரியும் ஸோ ஒரு சின்ன கட்டி இருந்தாலும் அவங்களுக்கு அது தட்டுப்படியாகும் அதே மாதிரி கர்ப்பப்பை வாயில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கா புற்றுநோயாக மார்க்க இருக்குது அதுக்கு செக்அப் இருக்குது பேப்ஸ்மியர்ன்ற டெஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ குடும்பத்தில் யாருக்காவது மார்பகத்தில் க பிரச்சனைகள் இருந்து புற்றுநோய் இருந்தாலும் மேமோகிராம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தடுப்பு முறைகள் நிறையா இருக்குது அதெல்லாமல் அவங்க பண்ணிக்கிறது நல்லது ஸோ தட் அதை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதுக்குடியான தீர்வுகள் முன்னாடியே பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த நாற்பது வயசு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அப்போ தான் வரும் அதை தவிர்க்கலாம் அந்த சமயம் உடல் உடற்பயிற்சி உணவு கால்சியம் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் ஏன்னா உங்களுடைய இது வந்து நான் சொன்னேன் அப்போவே அந்த அடர்த்தி எட இது நம்மளுடைய எலும்போட அடர்த்தி மேக்ஸிமம் எப்போ ரீச் ஆகுதுன்னா தேர்ட்டி இயர்ஸ் அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும் ரீமாடலிங்னு சொல்லுவாங்க இந்த பழசெல்லாம் போயிட்டு திருப்பி ரீப்ளேஸ் ஆகும் எலும்பு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ கால்சியம் ரொம்ப முக்கியம் கால்சியம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நாட்டில் நல்லா சூரிய வெளிச்சம் இருக்குது ஆனாலும் வந்து முப்பது சதவிகிதமான உடல் வெளியில் இருக்கணும் சன்னுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் அரை மணி நேரம் வெயிலில் இருக்கணும் அது யாராலையும் முடியறதில்ல நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் ரிமோட் இருக்குது அது இருக்குது அந்த காலத்துலேயாவது பெண்கள் வந்து கிணத்துலேருந்து தண்ணி அரைப்பாங்க நடந்து போவாங்க இப்போ தண்ணியும் இல்லை கிணறும் இல்லை இந்த காலத்தில் எல்லாரும் வந்து மது அருந்துறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப உடலை வந்து பாதிக்கும் ஸ்மோக்கிங் டைரெக்டாக ஓவரியில் அஃபெக்ட் பண்ணும் ஸோ மது அருந்துதல் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் வந்து உணவு முறைகள் நம்மளுடைய நான் எல்லாமே இருக்குது கீரை வகையில் இருக்குது கேல்சியம் வந்து வெண்டைக்காயில் கூட இருக்குது பால் ஒரு டம்ளர் பாலில் இரநூத்தம்பது கிராம்ஸ் இருக்குது அத்திப்பழத்தில் இருக்குது கோ இது கொய்யா பழத்தில் இருக்குது ரொம்ப காஸ்ட்லியான பழங்கள் கூட வேண்டாம் நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சின்ன நெத்திலி மீன் மீனில் இருக்குது நல்லா கேல்சியம் பெருசுலாவோட இதெல்லாம் வந்து ராகியில் இருக்குது இந்த அதிகமாக வேர்வை இருக்கிறவங்கள சோயா சோயா மோட்டை இருக்குது இந்த உலர்ந்த பேரிச்சம் பழம் அதில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பச்சை இதில் பட்டாணி அந்த மாதிரி இதில் எல்லாமே நிறையா காய்கறிகள் இருக்குது பழகங்களில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த அனிமல் புரோட்டீன்ஸ் சிக்கன் மீட்டை விட பெட்டர் நான் அதில் இப்போ வந்து தொடர்ந்து இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மேமோ கிராம் பற்றிலாம் வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சி வந்து தொடர்ந்து இப்போ அழிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு ஆனால் இந்த சப்ஜெக்ட் மெனோபாஸ் பற்றி வந்து பெரிய அளவில் வந்து விழிப்புணர்ச்சி இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது செயலிகள் அந்த மாதிரி எதாவது அறிமுகப்படுத்திருக்கீங்களா அந்த ஒரு ஏதாவது ஆ ஆப்ஸ் வந்து அவர் நாங்கள் வந்து இந்தியன் மெனப்பாஸ் சொசைட்டியில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் அவங்க லாக்இன் பண்ணும்போது அது டாக்டர்ஸ் இப்போ யூஸ் அவங்க டாக்டர்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் போட்டோம்னா மெனப்பாஸ் ரேட்டிங் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பதினோரு வகையான பிரச்சனைகள் அதில் இருக்குது அதை வந்து மூணு வகையாக அவங்க பிரிக்கிறாங்க ஒன்று வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இந்த ஃபர்கட்ஃபுல்னஸ் ஆங்ஸைட்டி சின்ன சின்ன காரியத்தை மறந்துடுது டென்ஷன் ஆகிறது சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறது அந்த தூக்கமின்மை எல்லாத்துக்கும் ஒரு இது வந்து கிரேடிங் வச்சுருக்காங்க ஸோ அந்த கிரேடிங் நீங்கள் ஃபீட் பண்ணால் எனக்கு கொஞ்சமாக தான் வருது ஜாஸ்தியாக வருது அப்படின்னு அதில் ஃபீட் பண்ணால் அதுவே ஸ்கோர் சொல்லிடும் எந்த தன்மை அவங்களுக்கு வந்து சிறுநீகர பிரச்சனை இருக்கா இல்லை இந்த ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா சொமாட்டிக் பிரச்சனை இருக்கா இல்லை இது இருக்கா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்காங்கிறது நீங்கள் அவங்களோட இதை கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்துடும் ஸோ எது எந்த வகையான பிரச்சனை அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் மூணு வகையான பிரச்சனை வரும் இந்த மெனப்பாஸில் சைக்கலாஜிக்கல் சொமாட்டிக் அண்ட் சிறுநீர்கிற பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வயசாகும் போது சில இதுக்கு ஃப்ராக்சர் மட்டும் இல்லை சில கேன்சருக்கும் பாதிப்பாகுவாங்க ஸோ அப்போ வந்து அந்த இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பிரஸ்ட் கேன்சர் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை போட்டு உங்களோட ஏஜை போட்டு எந்த வயசில் கல்யாணம் ஆச்சு எவ்வளோ நாள் வந்து பா குழந்தைக்கு பால் கொடுத்திக்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தா அதுக்கு ஒரு ஸ்கோரிங் இருக்குது அது சொல்லிடும் ஒன் பாயிண்ட் ஃபைவு ஓ இந்த உன்னோட லைஃப் டைமுக்கு த்ரீ பர்சன்ட் வரலாம் வரலாம்ன்றது தான் அது கட்டாயம் வரணும்ன்றும் இல்லை

இதனால் வரும் சில விழிப்புணர்வு இல்லாததனால்தான் இதனால் பாதிப்புகள் ஏற்படுகிறது எனவே நம் ஆரோக்கியமான உணவு சிறிது உடற்பயிற்சி போன்றவற்றின் மூலமாக இந்த மெனோபாசினால் வரக்கூடிய இடர்பாடுகளை தவிர்க்கலாம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் அறிந்திருக்கக்கூடிய கருத்தாகவும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்